வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் யோகி பாபு அடுத்ததாக நடிக்க இருக்க காவி ஆவி நடுவுல தேவி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல வருடங்களாக வசனம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்த நம்ம புகழ்மணி காவி ஆவி நடுவுல தேவி அப்படின்ற ஒரு புதிய படத்தை டைரக்ட் செய்ய இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கும் நம்ம நகைச்சுவை நாயகன் யோகி பாபு 11 கெட்டப்பில் வராராமா இந்த படத்தில். இவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதலர்களை சேர்த்து வைக்கிறது தான் அவரோட கேரக்டர். அதுக்காக தான் அவர் 11 தோற்றங்களில் வராரு. இந்த படத்தில் கதாநாயகனாக ராம் சுந்தர் அப்படின்றவர் அறிமுகமாகிறாரு. இவருக்கு ஜோடியாக பிரியங்கா நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து தம்பி ராமையாவும் டைரக்டர் புகழ்மணியும் நல்ல முக்கிய கதாபாத்திரங்கள்லாம் நடிக்க இருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்தோட கதாசிரியர் விசி குகநாதன் இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படம். காதலர்களை சேர்த்து வைக்கும் சூழாலுவதும் கண்ணனாக யோகி பாபு நடிச்சிருக்காரு. அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காதலர்களை பிரித்து வைப்பவராக நம்ம மொட்ட ராஜேந்திரன் நடிச்சிருக்காராம்மா. மலையாள மந்திரவாதியாக நம்ம இமான் அண்ணாச்சியும் நடிச்சிருக்காரு படத்தில். படம் வந்து மிக சீக்கிரமாகவே திரைக்கு வரும் அப்படின்ட்டு நம்ம கதாசிரியர் விசி குகநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு.